இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இது வரைக்கும் வந்து பாக்கியா அவங்களோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் ராதிகாவோட பிரச்சனை தனியாக ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக ஒரு புது கான்செப்டை வந்து இந்த வாரத்துக்கு கொண்டாங்க. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இல்லத்தரசிகள் அதாவது ஹோம் மேக்கர்ஸ்க்கு மரியாதை சரியாக கொடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம். இவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துறாங்க, அடிபட்டதுனால கால் ஃப்ராக்சர்ன்றாங்க. ஸோ அப்படியும் வந்து இவங்களை வந்து வேலை செய்ய வைக்கிறதும், இவங்களை வந்து யாருமே இவங்களை பற்றி கவலைப்படாமல் என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு, இவங்க மற்றவங்களை ஏதாவது அடிபட்ட காலில் உட்காந்து பார்த்து கால் உமிக்கி விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் யாரும் பார்த்துக்காத மாதிரி போகிறதும், அதை ஜெனியும் எழிலும் மற்ற ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறது. முடிஞ்சப்ப செடியன் கூட ஓகே, நான் செடியனும் இப்போ திருந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கதையை கொண்டு போகிறது தான் இப்போ அடுத்த வாரம் நடக்க போகுது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு காண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரியோட கேரக்டரும் இனியாவோட கேரக்டரும் என்னதான் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக புரியல. இனியாவோட கேரக்டராச்சு டீனேஜர், அந்த மாதிரி தான் வந்து சம்மந்தம் இல்லாமல் இங்கிட்ட ஒன்று பேசுவாங்க, அங்கிட்ட ஒன்று பேசுவாங்க, ஒரு மெச்சூரிட்டி கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நீ தான் வேலை செய்யறியமா, நானே உன் பிள்ளையை படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறதும், இன்னொரு நாள் வந்து என்ன அவன் என்ன அவன் எல்லா பாராட்டியும் அவளுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவன் என்ன செஞ்சான், அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேசுறதும், திடீர்னு டெவிலாக இருக்கிறது, திடீர்னு ஏஞ்சலாக இருக்கிறது அப்படின்னு அந்த கேரக்டரை மாற்றி மாற்றி எழுதுறது என்ன ஒரு கதையம்சம். இல்லை வந்து திடீர்னு வில்லன் வில்லையே இல்லை அப்படின்னா வந்து இவங்களை யூஸ் பண்ணி வந்து வில்லி மாதிரி பேச வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி பேச வைக்கிறதா அப்படிங்கிறது புரியவே இல்லை. அந்த கதையுடைய இந்த கதை வந்து அப்படியே இவங்க இந்த கேரக்டரும் அதே மாதிரி அங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மா கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். திடீர்னு மீனாவை எல்லாரும் பாராட்டும் போது மீனாவை யாரும் குத்தி காமிப்பாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அதே தான் இங்கேயும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆக்டர் திடீர்னு ஒரே செகண்டில் மாற மாட்டாங்க. ஒரு மூட் ஸ்விங் இருந்து மாறுறது வேறு. திடீர்னு வந்து பாக்கியா மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது, ஏன்னா பாக்கியா மேலே திடீர்னு வெறுப்பையும் கட்டது, கம்ப்ளீட் வெறுப்பை காட்டி கால் உடஞ்ச கூடனு கூட கவலைப்படாமல் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. இப்படி கேரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ரியல் லைஃப்லையும்? இந்த மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரி வந்து இந்த வாரம் ஃபுல்லாக பாக்கியலட்சுமியை கஷ்டப்படுத்த போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பதிலடியாக என்ன இருக்கணும், யார் கேள்வி கேட்கணும் எல்லாத்தையும் வச்ச அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்